ஹாய், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டு வெத்தலை கொடி எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வைக்கும்போது சின்ன ஒரு கம்பு தான் வச்சோம், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அதுக்கும் மலைக்கு நல்லாவே வளரும், பாருங்கள் தொட்டிக்கிலெல்லாம் போய் வளர்ந்துருக்கு. இந்த வெத்தலை கொடி எங்கள் வீட்டுக்கு என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வேப்பிலை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தண்ணிக்குள்ள வெந்நீரில் போட்டு குழந்தைங்களை குளிப்பாட்டணும். அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, அதையும் மீறி சளி இருக்குது, நெஞ்சு சளி இருமல்லாம் இருக்குது அப்படின்னா வெத்தலை மேலே பேபி விக்ஸோ இல்லை நம்மளுக்குனாலும் விக்ஸுனாலும் தடவிட்டு டீயில் வாட்டிட்டு குழந்தைங்க நெஞ்சில் ஓட்டணும். அப்படின்னா சளி நல்லாவே குறையும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வாயு பிரச்சனையால் அழுகிறாங்க, வயிறு வலிக்குது, அந்த மாதிரி டைமில் விளக்கெண்ணெயில் முன்பகுதியில் நம்ம விளக்கெண்ணெயை தடவிட்டு அப்புறம் தீயில் வாட்டிட்டு அதை குழந்தைங்க வயிற்றில் ஒட்டணும். அப்படின்னா வாயு பிரச்சனையிலேருந்து உடனே அவங்க ரிலீஃப் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்குமே வெளியில் அவுட் சைடு தான் சாப்பிட்ருக்கோம், நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம், டைஜஷனுக்காக ரெண்டு மூணு வெத்தலை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம்னாலே ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாருமே வீட்டில் எப்படி துளசி வேப்ப மரம் கற்றாழை வளர்க்குறோமோ அதே மாதிரி வெத்தலையும் வளங்க ரொம்பவே நல்லது, ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுங்கள் நிறையா.